பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்பட்டுள்ள செயற்கை பேரிழிவுகளால் நாடு தொடர்ந்து உலக அளவில் பின்தங்கி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு மைனஸ் இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு அளவுக்கு சரிந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்துள்ளது இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத வகையில் இது மோசமான சரிவாக நிபுணர்கள் கூறிய நிலையில் இதுகுறித்து தனது ட்விட்டரில் ராகுல் காந்தி எம்பி கருத்து தெரிவித்துள்ளார் அது மோடியால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளால் இந்தியா தத்தளிப்பதாகவும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி மைனஸ் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாற்பது ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது எனவும் பனிரெண்டு கோடி வேலைவாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ள காந்தி மத்திய அரசு தனது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மாநிலங்களுக்கு செலுத்தவில்லை சாட்டியுள்ளார் உலகிலேயே மிக அதிகமாக நாள்தோறும் புதிதாக கொரோனா நோயாளிகள் உருவாகி வருகிறார்கள் அதே நேரத்தில் எல்லையில் வெளிநாட்டு படைகளின் அத்துமீறல் தொடர்ந்து இருந்து வருகிறது எனவும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி மோடி அரசை விமர்சித்துள்ளார்